உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் தைரியமான தை மாதம், ஏன்னா அந்த மாதத்துக்கு நிச்சயமாக தைரியம் தேவை. கால சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் கிடைக்கணும், தைரிய லட்சுமியோட உதவி கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்திச்சுட்டு இந்த மாதத்தோட பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 14/1/2022 வெள்ளிக்கிழமை தை பொங்கல், தை மாதம் 1ஆம் தேதி தை பொங்கலுங்கிறது நல்லா தெரியும். பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 15/1/2022 சனிக்கிழமை மாட்டு பொங்கல், கண்டிப்பாக கோமாதாவை பூஜை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல் திருவள்ளுவர் தினம் வள்ளுவரை கொண்டாடுங்க. வள்ளுவர் கூட நிறையா சர்ச்சைகள் இருந்தாலும் தமிழருக்காக மட்டுமல்லாமல் உலக பொதுமறையை கொடுத்த திருவள்ளுவரை போற்றுவோம், அவரை வணங்குவோம். 16/1/2022 ஞாயிற்றுக்கிழமை காணும் பொங்கல், நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, மறக்காமல் சென்றுவாங்க. காணும் பொங்கல் அன்றைக்கி போய் பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த வருஷம் என்ன தேவைங்கிறது தெளிவு கொடுங்க. அந்த காலத்தில் அந்த பண்டிகை எதற்காக வச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக வச்சாங்க. பொங்கலே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வச்சது. காணும் பொங்கல் குலதெய்வத்தை போய் காணணும், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட பார்க்கணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக அந்த பண்டிகையெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த காணு பொங்கல் அன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க குருமார்கள் இவங்கெல்லாம் கண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நிறைய பேர்த்தோட ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப நல்லது. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க, குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நிச்சயமாக அடுத்த தலைமுறை மிக நல்ல தலைமுறையாக உருவாகிறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். 17/1/2022 திங்கக்கிழமை பௌர்ணமி, நம்ம திருக்கோவிலில் பௌர்ணமி தோறும் திருவிளக்கு பூஜை நடக்கும், அது உங்களுக்கு தெரியும். திருவிளக்கு பூஜை, அதை தொடர்ந்து அன்னதானம் எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த கோவிலுக்கு லக்ஷ்மி கோவிலுக்கு நீங்கள் குத்துவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதும், மீதி அனைத்து பொருட்களும் கோயில் நிர்வாகத்தின் சிறப்பாகவே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வச்சு நீங்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. 18/1/2022 செவ்வாய்க்கிழமை தைப்பூச நாள், முருகனுக்கு உகந்தது, முருகனை நினச்சிக்கோங்க, முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். 25/1/2022 செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள், அன்று பூமி பூஜை போடும். சகோதரன் சகோதரிக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 31/1/2022 திங்கக்கிழமை அமாவாசை, அமாவாசை தோறும் தொழில் முன்னேற்றத்துக்காக நம்ம ஹோமம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை வச்சுருக்கோம். கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் பரிபூர்ணமாக செய்ய போகிறோம், மறக்காமல் கலந்துக்கோங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். நேரம் இரவு 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறமும் அன்னதானம் நடைபெறுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எப்போவுமே தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நம்ம லக்ஷ்மியோட பிரார்த்தனை. அதுவும் இல்லாமல் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நீங்கள் இதிலையும் கலந்துக்கலாம், இதற்கும் கட்டணம் இல்லை. நிறைய பேர் பௌர்ணமி பூஜைக்காகவும் அமாவாசை பூஜைக்காகவும் அவங்களால் முடிஞ்சது மாதம் மாதம் ஒரு தொகை அன்னதானத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. அன்று அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பூஜையும் அவங்களோட கோரிக்கைக்கான ஒரு பூஜையும் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவங்களோட அமௌண்ட்டில் தான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறோம். 8/2/2022 செவ்வாய்க்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி ரத்தசப்தமி, அன்று சூரிய பகவானோட ஜெயந்தி, சூரிய பகவான் பிறந்த நாள், சூரிய பகவானை கொண்டாடுங்க. தலைமை பதவி வேணுங்கிறவங்க, உச்சப்பதவி வேணுங்கிறவங்க நிச்சயமாக கொண்டாடுங்க, நல்லதுகள் நடக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். ரதசப்தமி அன்னைக்கு திருப்பதியில் மிக கோலாகலமாக விழா கொண்டாடுறாங்க. அந்த நாள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. அன்று வந்து பார்த்திங்கன்னா காலை அதிகாலையிலேருந்தே சூரியன் வரும் போதே சூரிய பகவானோட வாகனத்தில் பெருமாள் வருவார், அது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
போன வருஷம் அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது. திருப்பதி போயிருந்தோம், சிறப்பான முறையில் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது அந்த இடமே. கரெக்டாக சந்திர பகவான் வரும்போது இப்போ மழை வந்தது, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. ரதசப்தமி அன்னைக்கு யாரெல்லாம் போன வருஷம் ரதசப்தமி திருப்பதி போயிருந்தாங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளாம் இந்த வருஷமும் போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை தெரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/12/2021 முதல் 14/2/2022 வரை 48 நாள் மகாலட்சுமி ஜலவாசத்தில் இருப்பாங்க. 16 லட்சுமியும் ஜலவாசத்தில் இருக்காங்க. இந்த 48 நாள் லக்ஷ்மி நமக்காக கொடுத்துக்கிற ஒரு அன்பு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த கோவிலோட பணிகளை இன்னும் வேகமாக செய்யணும் அப்படிங்கிறது தான். அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க, உங்களுக்கான கோரிக்கை என்னங்கிறத மெசேஜாக பண்ணுங்கள். உங்களுக்கான பிரார்த்தனையும் நாங்கள் கட்டாயம் செய்ய போகிறோம். தொடர்ந்து இந்த மாத பலன்களை பார்க்கலாம். உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, இந்த மாதம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகுபவன் இருப்பார், 7ஆம் இடத்தில் கேது பகவானும், 8ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாயும் இருப்பாங்க, 9ஆம் இடத்தில் சூரியன் சனி பகவான் புதன் இருப்பாங்க, 10ஆம் இடத்தில் குரு இருப்பாங்க. இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார், என்றைக்கு 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். புதன் பகவான் வக்கர ஆரம்பிக்கிறார், என்றைக்கு 14ஆம் தேதி ஏ வக்கர ஆரம்பிக்கிறார். 14/1/2022 அன்று, அதாவது தை 1ஆம் தேதியே வக்கரத்தை ஆரம்பிக்கிறாருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புதன் பகவானுங்கிறது கிரகம் யார், புதன்னா யாருன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை, அங்கே இருக்கிற இந்த கணக்கு விஷயத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், வங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா வங்கியில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணலாம் வங்கி ஊழியர்களெல்லாம். அதே போல் பங்குச்சந்தையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறையா வரும், நிறையா விஷயங்கள் மாறும் இந்த புதன் வக்கரமாகிறதுனால. தை மாதத்துக்கு மேலே பாருங்கள், நிறையா பங்குகளோட விஷயங்கள்லாம் மாற்றங்கள் காணும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், கவனித்து முதலீடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வருவார், 7ஆம் குடியும் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும், பெரியலாம் வைக்காது, சின்ன சின்ன செலவுகள் தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் சகோதரிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரும், அது சகோதரன் சகோதரி மூலியமாக வரும், அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி சண்டை வராமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா, நிறையா நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். அதே போல் பண வரவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும், அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்காது, கோர்ட்டு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது, முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, தேவைக்கேற்ற பணம் நிச்சயம் கிடைக்கும். செலவுகளை குறைச்சி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மை அதிகரிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது, அதன் மூலியமாக நன்மைகள் அதிகரிக்கும். அதற்கு பணம் என்ன பண்ணலான்னா, லோன் விஷயங்களில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும், உங்களுக்கு சாங்ஷன் ஆகும், நல்ல நேரம் பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு வேலையில் சுமூக நிலை ஏற்படும், மற்றவங்களோட உதவிகள் கிடைக்கும், நண்பர்களோட உதவி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், கவனிச்சுக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்கள் மூலயமா நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது, வரவுகள் நிறையா இருக்கும். அதே போல் சந்தோஷம் கொடுக்குற சுப செய்திகள் நிச்சயம் கிடைக்கும். சுப செலவுகள் பண்ணுவீங்க. பங்கு மார்க்கெட்டில் ஒரு சிலருக்கு நஷ்டமும் ஒரு சிலருக்கு லாபமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள், கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்டக்குன்னு ஆரம்பத்தில் சொல்கிறப்பேன், கவனிச்சுக்கோங்க. அதே போல் ஏதாவது கையெழுத்து போடுறீங்க, ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரர் குடும்பத்தில் சுப செலவுகள் வருது, வாழ்த்துக்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் சம்மந்தமாக வருது, புதிய வேலை சம்மந்தமாக முயற்சி எடுத்தீங்களா நிச்சயமாக கிடைக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலேயே தடைபெற்றிருக்கோம் இந்த மாதம். இந்த மாதமும் உங்களுக்கான வருமானம் குறைவாக தான் இருக்கும், கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும்.
சின்னத்திரை வெள்ளித்திரை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் தடையாக இருக்கும், புதிய வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் தடைப்பட்டு தான் வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயம் அமையும். முயற்சி தான் ரொம்ப முக்கியம், உங்களோட பிரார்த்தனை ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கடுமையாக பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக கவனமாக இருங்க, நிறையா நெகட்டிவ் சிந்தனைகள் வரும், ராகு ரொம்ப காலமாக இருக்கிறதுனால எதன் மேலேயும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கும், அது வராமல் பார்த்துட்டு குடும்பத்து மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கன்னி பசங்க கன்னி பெண்களுக்கு சுக்கர பகவான் எட்டுலக்கனால இந்த மாதத்தில் அவ்வளோ சீக்கிரமாக வரம் தேட வேண்டாம். இல்லைங்க ரொம்ப வயசாகிடுச்சு, நாங்கள் என்னங்க பண்ணுறது, போட்டா எப்பங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாமே முருகன் கோயிலுக்கு போங்க, சகோதரன் சகோதரி யாரையோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வரும்போது அன்னதானம் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வரம் தேட ஆரம்பிங்க, நிச்சயமாக வரணமையும் மாற்று கருத்தில் இந்த மாதத்தில் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்களா மிகப்பெரிய நல்லதுகள் நடக்கும். ஓகேவா, இந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 9 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருள் வாங்கிட்டு போங்க, அதாவது மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு, இதை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் சகோதரனோ சகோதரியோ கூட்டிகிட்டு போங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தானமாக கொடுங்க, அங்கே வர சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கருமா குறைஞ்சி அதிசீக்கிரமே கல்யாணத்தை எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். மாணவ மாணவியருக்கு இந்த மாதம் கொஞ்சம் சின்சியராக கொண்டு போகும்னு சொல்லலாம், ஆசிரியர்கிட்டேருந்து பாராட்டுகள் கிடைக்கும், அதே போல் பயணங்கள் ஏற்படும் நன்மையாக இருக்கும், புதிய விஷயம் சம்மந்தமாக சிந்தனை மேலோங்கி இருக்கும், ஏதாவது ஒரு பரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு மாதம். ஆசிரியர் பெருமக்களுக்கு சின்ன சின்ன செலவுகளை கொடுத்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, சொந்தமாக வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 நல்ல மாதமாக எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அது உங்கள் சகோதரன் சகோதரிகளுக்கலாம் இல்லை அவங்க சகோதரன் சகோதரிகளுக்கலாம் அவங்க மூலியமாக தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பித்தா ஆமாப்பா அன்றைக்கே சொன்னார் நம்ம சைலண்ட் ஆகிடுவோன்னு சொல்லி சைலண்ட் ஆகிடுங்க, உங்கள் பக்கம் நாயாக இருந்தாலும் இந்த நேரத்தில் விட்டு கொடுங்க, ஏன்னா உங்கள் பேச்சு எடுபடாது. துணை கேள்வி வருதா, எப்பப்பா என் பேச்சு எடுபடுதுன்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்களா மிகப்பெரிய நல்லதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி வேறு இதெல்லாம் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அவங்களுக்கான உணவு விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் அக்கறையாடுங்க. என்னம்மா இப்போ வர வர உப்பு ஜாஸ்தியாக போகிறோம், இல்லைன்னா காரம் ஜாஸ்தியாக போகிறோம், என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க. இது புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்ச காலமாகவே உங்களுக்கு சரியான சுவையை அணிஞ்சிக்க முடியல, நான் ஏதோ நோய் சொல்கிறேன் கற்பனை பண்ணிக்கிறேன். அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, அந்த டென்ஷனை குறைங்க, தியானம் பண்ணுங்கள், வீட்டில் ஒரு கொஞ்ச நேரம் விளக்கு ஏற்றுங்க, குறிப்பாக வீட்டில் 6 மணி ஆனால் விளக்கு ஏற்றிடுங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த விளக்கு அப்படியே ஒத்து பாருங்க, வேறு எதுவும் செஞ்சிடாதீங்க. எப்போ அந்த நேரத்தில் தான் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, வீட்டில் வேலைக்கு போயிட்டுலாம் வருவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னீங்களா, இந்த டைமிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வச்சுக்கோங்க. அவர் 5 மணிக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லையா 6:30 வச்சுக்கோங்க, இது உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் சொல்கிற டைம் தான் அப்படிங்கிறதுல, ஆனால் 10 நிமிஷம் தியானம் இருக்கணும், அதை மட்டும் நாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அமைதி தெரியும், உங்களுக்கான திறமை தெரியும், நீங்கள் தான் உழைக்க 5வது வாராச்சே, அப்போ பாராட்டுகளும் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலையில் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும், ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, அது இந்த மாதத்தில் நடக்காது, கவலைப்படாதீங்க, அடுத்த மாதம் அதுக்கான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளுக்கு அது சரியான முறையில் செலவு பண்ணி நல்லது பண்ணிக்கோங்க. ரொம்ப காலம் ஒரு கனவு உங்களுக்கு இருக்குது, சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது, அதுக்கான ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சி எடுங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முன்னோர்களுக்கு தானம் கொடுங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க, 16 லக்ஷ்மியும் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்வுகளை நீங்களே பாருங்கள், எவ்வளோ சிறப்பான முறையில் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது, நிறையா சந்தோஷமான நிகழ்வுங்க, அந்த சந்தோஷத்துக்கு அளவிட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா 16 லக்ஷ்மியும் வந்திருக்காங்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா, கட்டாயம் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குதுங்க. பாருங்கள், இதோட தனி வீடியோ ஒன்று உங்களுக்கு நாங்கள் எடிட் பண்ணி தரோம், அதையும் பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கோவிலோட கும்பாபிஷேக நாள் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், 14 தேதி அப்படின்ட்டு தயாராக இல்லைங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், எந்த ஒரு குடியும் நோயும் மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பிரார்த்தனை வைங்க, நானும் அதை தான் பிரார்த்தனை வச்சிட்ருக்கேன். அதே போல் 29/12/2021 முதல் 14/2/2022 வரை
சுவாமி ஜலத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா தெப்ப குளத்தில் அங்கே தான் ஜலவாசமாக இருப்பாங்க. இந்த 48 நாளும் அவங்க நீருக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான பிரார்த்தனைகள் நாங்கள் பண்ணுறோம். டெய்லியும் பூ கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம். உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் லக்ஷ்மிகிட்ட. நாங்கள் சீக்கிரமாக கோயில் கட்டணும், சீக்கிரமாக ALF மெம்பர் 1000 சேரணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏற்கனவே ALF மெம்பராக சேர்ந்தவங்க இந்த 48 நாளுக்குள்ளே ஒருத்தரை சேர்த்து விடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய அன்பான வேண்டுகோள். அதிகமாக எல்லாம் யோசிக்காதீங்க. இந்த 48 நாளில் லக்ஷ்மி உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு வேலையாக நினச்சிக்கோங்க. மகாலட்சுமி உங்களுக்குன்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஓகே, திருப்தி, நீங்கள் ALF-ஆக வந்துட்டீங்க, உங்களுக்கு நல்லது நடக்குது. எப்பவுமே தனக்கு மட்டுமே கிடையாது, தனக்கு மீறி ஒன்று நடக்கணும் இல்லையா, அதானே யோசிப்பாங்க. உங்கள் குடும்ப நபர்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ யாரோ ஒருத்தரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்களா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். கட்டாயம்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு அன்பு வேண்டுகோள் தான். ஏன்னா ALF-ஆக மெம்பராக இணைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக தான் நான் சொல்கிறேன். இல்லை ALF-ஆக நம்பராக இணையலான்னுக்கிறவங்க சீக்கிரமாக இணைஞ்சிக்கோங்க அப்படிங்கிறதான். ஏன்னா மிக விரைவில் நம்ம ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்ருக்கோம். வேலைகள் மிக சுறுசுறுப்பாக செஞ்சிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போவே பார்ப்பீங்க, நிறைய வேலை எல்லா இடத்துலையும் செங்கல் எல்லாம் தேவையாக்கிற மெட்டீரியல் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எங்கெல்லாம் கடன் கொடுப்பாங்களோ அங்கெல்லாம் வாங்கி செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் லக்ஷ்மியோட அனுமதியாக இல்லாமல் இந்த விஷயம் நடக்காதுங்க. நான் தைரியமாக லக்ஷ்மி மேலே பாரத்தை போட்டாச்சுங்க. நீங்கள் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு வேலையில் இறங்கியாச்சு. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம், ஒரு அதிசயமான விஷயம்னு சொல்லலாம். டிவைன் டிவி பார்த்துட்ருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு அம்மாவும் ஒரு தம்பியும் அவங்க அழைச்சி வரும்போது இருந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அவங்க மகனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு செய்கிற தொழிலில் முன்னேற்றம் வரணும், நாமளும் பிரார்த்திப்போம் அவங்க நடக்கணும். சரி, அதில் என்னப்பா அதிசயம் அப்படிங்கிறீங்களா, அவங்க இங்கே வரத்துக்கு மதுரையிலேருந்து இங்கே வரத்துக்கான பணமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு யாரோ பணம் அனுப்பணுமா, ஒரு 500 ருபீஸ் அனுப்பணுமா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறுதலாக 2500 ரூபாயும் அனுப்பிவிட்டாங்களாம். அப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணி அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சு, சரிம்மா எனக்கு 1 மாதம் கழிச்சு கூட அந்த அமௌண்ட் அனுப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொன்னீங்களே தேங்க்யூ அப்படின்ட்டாங்களாம். அந்த பணத்தில் தான் அந்த கோயிலுக்கும் வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது என்கிட்ட சொல்ல, எங்கள் அம்மா கிட்ட சொன்னது ஒரு விஷயம். அவங்க கேட்டேன், என்னம்மா அவங்க வந்தாங்களே பார்த்துக்கிட்டிங்களா நல்லா, ஏன்னா நான் நம்ம வந்து சிலை எடுக்க அங்கே போயிட்டோம் திருமுருகம் பூண்டிக்கு. அவங்க ஈவினிங் வந்திருந்தாங்க, அம்மாவும் மட்டும்தான் கோவிலில் இருந்தாங்க, அவங்க தான் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அவங்கள. அவங்க சொன்னாங்களாம், இந்த லக்ஷ்மியோட ஆச்சரியமாக இருந்ததுங்க, இது அந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் பணம் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு பணம் இப்படி மாறி வந்ததுங்க அந்த லக்ஷ்மி தேவியோட கருணையால் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாங்க. இதை தாங்க உங்ககிட்டையும் சொல்கிறேன், லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்களா நிச்சயமாக அந்த செயல் நடக்குங்க. இதுக்கு வந்து இயற்கையோட சக்திங்க, உங்கள் ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டும் அந்த சக்தி இருக்குங்க. தயவு செஞ்சு அதை உணருங்க. இது எதுவும் எனக்கோ மற்றவங்களுக்கோ இருக்குதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்கிட்ட என்னென்ன விஷயம், ஒரு சக மனிதர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது அத்தனை மனிதருக்கும் பொதுவான விதிங்க. அகத்திய தேவர்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதே தான் எல்லா மனுஷனுக்கிட்டையும் இருக்குது. சித்தர் 18 பேர்கிட்ட என்ன இருக்கோ அதே தான். ஆனால் தேடல் தேவை. கடவுள் எல்லாத்தையும் சமமாக தான் படிச்சிருக்காரு, ஆனால் நம்மளோட தேடல் தேவை. அதுக்கேற்ற நம்ம கருமாவை குறைக்கணும், கருமாவை குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும், புண்ணிய காரியங்கள் செய்யணும், குடும்ப குழந்தைங்களை நம்மளோட நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அதற்கான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த தலைமுறை உங்களை நம்பி தான் இருக்காங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். கடவுளோட அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ALF மெம்பராக இணையணுன்னா கீழக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த மெம்பராக இணைச்சிங்களா உங்களுக்கு தங்க எந்திரம் கொடுக்குறோம், அது ரொம்ப விசேஷம். கோவிலில் பூஜை பண்ணி கொடுக்குறோம், 4 கால பூஜை செய்கிறோம், ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த லக்ஷ்மி 16 பேரும் அங்கே உட்காந்துட்டாங்களாவே அதனோட சக்தியே நீங்கள் தெரியும். நீங்கள் இந்த 16 பேர்த்தோ ஒரு சொரூபமாக அந்த எந்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த எந்திரம் உங்களோட இல்லத்துக்கோ இல்லை உங்களோட கம்பெனிக்கோ வந்தால்
அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்களே கற்பனை பண்ணி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அதிசயமும் அற்புதங்களும் அந்த இயந்திரம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இல்லைங்க. எப்படி தயாராகலாம்? உயர்வான எண்ணங்களை வச்சுருங்க. என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே ரெடி பண்ணிவிடுங்க. இந்த இயந்திரம் வந்துட்டால் அடுத்த வருஷம் இந்த விஷயம், அதுக்கடுத்த வருஷம் இந்த விஷயம், அதுக்கடுத்த ஒரு பிளான் போட்டு வைங்க. ஒரு 16 வருஷத்துக்கு நிச்சயமாக அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாங்க. இது தவம், சும்மா ஏதோ கற்பனைக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. நீங்கள் என்னோடய சொந்த ஊருக்கு வந்தீங்களா, நான் யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோங்கிறது தெரியும். அப்பா இல்லை, வீட்டுக்கு மூத்த பையன், அப்போ வீட்டோட பொறுப்பு அப்படியே எனக்கு. ஃபஸ்ட்டு தம்பிக்கு திருமணம், அப்புறம்தான் என்னோடய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையாக தேடிக்கிட்டு அதில் என்னோட தொழிலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் செஞ்சு கொடுத்துட்டு அதில் ஒரு கனவு, அது ஒரு சாதாரண கனவு இல்லை, பெரிய ஒரு கனவு. அது கனவாக போகக்கூடாதுங்கிறதுக்கான பல முயற்சிகள், பல விஷயங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்னப்பா பணத்தை சும்மா செலவு பண்ணிகிட்டே இருக்கிற, நிறைய அன்னதானம் பண்ணிகிட்ருக்குற, இதனால் என்ன கடைக்கு போகுது, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற, காசு இல்லைனாலும் அட்ட கடன் வாங்கியாவது செலவு பண்ணுற, கந்து எடுத்தாவது செலவு பண்ணிகிட்ருக்கேன்னு அப்போ சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே யோசித்த ஒரு விஷயம், ஏதோ சாமின்னு சொல்லிட்டா போகணும் பாய் அவனை எதனால் காசை கொடுத்துறான்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ இருந்தவங்க எல்லாமே இப்போ பார்க்கும்போது சொல்கிறாங்க, நீ அப்போவே அப்படி செஞ்சவர் தான்ப்பா, அதுக்கான கடவுளை உனக்கு பரிபூர்ணமாக அன்பு கொடுத்துரு. கரெக்டு தாங்க. கடவுள் பல சோதனை கொடுக்கும்போதும் நம்ம தயாராக இருந்தோமா நிச்சயமாக நம்மளை மேலே ஏற்றிடுவார். மேலே வந்ததுக்கப்புறம் பாவம் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் ஏறினாவே நிறையா என்ன செருக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன், அது வராமல் நம்மளை பார்த்துக்கணும். நம்மளை எப்பவுமே ஆதியில் எப்படி இருக்கும், அப்படி கீழேயே கீழ்நிலையாகவே அப்படி இருக்கணும், அந்த பணிவோடு இருக்கணும். கீழ்ங்கிறது பணிவு, அதை தான் சொல்லுவாங்க. கீழ்நிலை அப்படிங்கிறது பணிவாக இருக்கிறது. அந்த பணிவோடு இருந்தோமா நிச்சயமாக நம்மளுக்கு தேவையாக்கிறது கடவுள் தேடி கொடுப்பார். அதனால் நான் அப்படிங்கிறத விட நாம் இந்த கோயில் கட்டியிருக்குமே அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட ஒற்றுமைக்காக கிடைச்ச ஒரு விஷயம்தான் இந்த 16 லக்ஷ்மிக்கான ஒரு கோவில். டிவைன் டிவின்னு ஒரு சேனல் இல்லைன்னா என்னோடய கனவு கனவாகவே போயிருக்கும். அதற்கான நேரமும் அதற்கான கால சூழ்நிலையும் அமைஞ்சு அதற்கான வேலைகளும் நடந்து இப்போ இந்த அளவுக்கு சாமி நம்ம இல்லத்துக்கு வந்துடுற அளவுக்கு நடந்திருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்மளை சுற்றி. அதெல்லாம் யோசிக்கும் போது இயற்கை உண்மையாகவும் சத்தியமாக இருந்தால் அந்த இயற்கை சத்தியமாக உண்மையாக நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் உண்மை. அது மகாலட்சுமி ரூபத்திலேயே இருந்தாலும் சரி, விநாயகர் ரூபத்திலேயே இருந்தாலும் சரி, முருகன் ரூபத்திலேயே இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலையாலும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால் அந்த உண்மைக்கு ஒரு பவர் உண்டுங்க, அதை நோக்கி பயணம் செய்யுங்க. மனிதன் தவறு செய்கிறது ஈஸி, அதை திருத்திக்கணும்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் உண்மையாக இல்லைங்க, கவனமாக இல்லைங்க, நல்லதுகள் நம்மளுக்கு நடக்கும். 16 லக்ஷ்மியும் நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. அவங்க நம்ம இல்லத்துக்கு வந்தாச்சு, மிக விரைவில் அவங்களுக்கான வீடும் ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கு குடியேறிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா அருளாசிகள் வழங்குவாங்க, அந்த அருளை பெற தயாராக இருந்துக்கோங்க. நிச்சயங்க நிறையா நல்லது நடக்குங்க, எதிர்பார்த்து காத்துருங்க. ஏற்கனவே 7 மெம்பராக இணைஞ்சவங்களுக்கு மீண்டும் ஒரு பணியமான வேண்டுகோள், 29ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி, அதாவது 29/12/2021 14/2/2022 48 நாளுக்குள்ளே ஒரு மெம்பரை உங்களால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக நம்புங்க. அந்த லக்ஷ்மி அதற்கான வேலைகளை செய்வாங்க, உங்களுக்கு அதுக்கான சக்தியை கொடுப்பாங்க. நிச்சயமாக நல்லதுக்கு நடக்கலாம். நீங்கள் ஒரு சில பேர் நினைப்பீங்க நான் வெளியில் தேடணுமான்னு, உங்கள் குடும்பத்துக்காக ஒன்று ஆட் ஆகுங்க, இல்லை உங்கள் கம்பெனிக்காக ஆட் ஆகுங்க, நீங்கள் செய்கிற தொழிலுக்காக ஆட் பண்ணுங்கள், உங்களோட அடுத்த தலைமுறைக்காக ஒருத்தரை ஆட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ பையன் பேரில் ஒன்று பண்ணிங்கன்னா பொண்ணு பேரில் ஒன்று பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ஒரே குழந்தை இருக்காங்க அப்படின்னீங்களா, அவங்க உங்களோட கம்பெனி பேரில் பண்ணுங்க. இது என்னடா சுயநலமாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கோவிலோட வேலைகள் சீக்கிரம் நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? வேறு எந்த ஒரு சுயநலமும் எனக்குள்ளே இல்லைங்கிறது என் கூட பழகினவங்க இவ்வளோ காலம் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ஒரு மீண்டும் பணிவான வேண்டுகோள், வாய்ப்பு இருக்கிறவங்க இனி வரும் காலங்களில் கோவிலுக்கு வாங்க.
ஏழு மெம்பராக இருந்தாலும் சரி, சரி டிவன் டிவி பார்த்துட்டு இருக்க நேராக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு வாங்க. கோவிலோட கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, கட்டாயம் வந்து பாருங்கள். எவ்வளோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ வேலைகள் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தேதி கரெக்டாக குறிச்சாச்சு, அது இந்த 14 தேதிக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்ம முடிச்சாக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் நான் செய்யணும். அந்த அந்த 14 ரெண்டுக்குள்ளே கோயிலில் மற்ற எல்லா வேலையும் முடிச்சாகணும். இன்னும் வந்து பார்த்திங்களா பெயிண்டிங் வேலை இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்களா மேலே வந்து டைல்ஸ் போடுற வேலை இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்களா பெயிண்டிங் டைல்ஸு, அது ரெண்டும் தான் ஒரு பெரிய வேலையாக நான் நினச்சிட்ருக்கேன். மற்றபடியெல்லாம் எல்லா கீழ் வேலையெல்லாம் முடித்தாச்சு, கோபுர வேலைகளும் ஓரளவுக்கு பணிகள் முடிஞ்சிருச்சு. மிக சீக்கிரமாகவே கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தயாராகிடலாம். நீங்களும் தயாராகிடுங்க, நல்லதுகள் நடக்கட்டும். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி என்றென்றும் நம்ம கூட இருப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.